ராமநாதபுரம் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான திரு ரித்தீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது தீண்டாமை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியில் அமைச்சர் திரு சுப தங்கவேலன் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் வாக்கு சேகரித்து வரும் அவர் ஆர் எஸ் மங்களத்தையடுத்த திட்டக்குறிச்சி என்ற கிராமத்தில் நேற்று வாக்கு சேகரிக்க சென்றார் அப்போது கிராம மக்கள் அவரை ஊருக்குள் வரக்கூடாது என்று கூறியதால் அமைச்சர் வாக்கு சேகரிக்காமல் திரும்பிவிட்டார் இதையடுத்து கிராம மக்களுடன் சமாதானம் பேசுவதற்காக ராமநாதபுரம் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரித்தீஷ் இரவு தனது ஆதரவாளர்களுடன் திட்டக்குறிச்சிக்கு சென்றுள்ளார் அப்போது கிராம மக்களுக்கும் திரு ரித்தீஷுடன் சென்றவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இதில் கிராம மக்கள் ஆறு பேர் காயமடைந்தனர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார்கள் இதனிடையே கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் பார்வையாளர் திரு விதின் சர்மா சம்பவம் நடைபெற்றபோது எடுக்கப்பட்ட வீடியோவை போட்டு பார்த்து எம்பி திரு ரித்தீஷ் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து தேவிப்பட்டினம் போலீசார் திரு ரித்தீஷ் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கலவரத்தை தூண்டியது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் உடனடியாக திரு ரித்தீஷ் மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரபரப்பும் பதற்றமும் நிலவுகிறது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர்